வணக்கம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், சோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நிதியால் நல்ல பத்தர் வாழும் ஊர், நன்மறைகள் ஓதும் ஊர், இல்லிபத்தூர் வேதக்கோனூர். பாவங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையும் சுமப்பது வம்பு. மார்கழி 23வது நாள் தாயார் அருளிய திருப்பாவையினுடைய 23வது பாசுரம் இன்றைய சிந்தனை. பாசுரம்: மாறி மலைமுழைஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கும் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்பொங்க எப்பாடும் போந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூவண்ணா உன் கோயில் மேல் நின்று இங்கனம் போந்தருளி சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளியலோர் எம்பாவாய். இது தாயார் அருளுகின்ற பாசுரம். இப்போ கண்ணனை எழுப்புறாங்க. கண்ணன் உன்னுடைய பள்ளியின் கீழே அங்கன்மா ஞாலத்து அரசரெல்லாம் அபிமான பங்கமாய் விருப்பப்பட்டு உன் திருவடியை பெறுவதற்காக அப்படியே அங்கே அவனுடைய திருவடிக்கு கீழே அப்படி பங்கமாக அடிபணிந்து நிற்கிறாங்க. உன்னுடைய கண்களை திறக்க திறக்க ஒரு பக்கம் சூரிய ஒளியை இன்னொரு பக்கம் சந்திர ஒளியுமாக தாயினுடைய அன்புமாக தந்தையினுடைய அறிவுமாக சந்திரன் என்கின்ற மதியுமாக சூரியன் என்கின்ற விதியுமாக ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துகின்ற அந்த தன்மையாக இறைவனுடைய திருவருள் நம் மீது விழாதா என்று அவனுடைய திருவடியை பற்றுமாறு அவனுடைய காலடிகளை அப்படி கிடக்கிறாங்க. இப்போ தாயார் கண்ணனை எழுந்து நாங்கள் வந்திருக்க காரியம் என்ன, காரியத்துக்காக வந்திருக்கோம், நாங்கள் செஞ்சிருக்க இந்த காரியத்தினுடைய காரணம் என்னன்னு புரிந்து அவற்றிற்கேற்ப எங்களுக்கு அருள் தருவாய் என்று வேண்டுகிறாங்க. இந்த பாசுரத்தில் ரெண்டு விஷயம். ஒன்று, அப்படி கண்ணன் ஆராய்ந்து அருள் தருவதற்கு முன்னாடி இந்த அரசவையை நீதி வழங்குகின்ற அந்த கட்டில் மேலே, அந்த பள்ளி அறை மேலே, அந்த நாற்காலியில், அந்த ஆசனத்தில் உட்காருவதற்கு முன்னாடி சிங்கம் போல் வந்து உட்கார்ந்து ஆராய்ந்து தீர்ப்புத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சிங்கத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, இன்றைக்கி பல வழக்கில் நமக்கு தீர்ப்பு கிடைக்கும், ஆனால் அந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட முடியாமல் போயிடும். டிலேடு ஜஸ்டிஸே இன்ஜஸ்டிஸ்னு வாங்க. கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காத தீர்ப்பே அநீதிக்கு சமம். ஒருவேளை தீர்ப்பு கிடைச்சி அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்தலனா, எக்ஸிக்யூட் பண்ணலனா எவ்வளோ பெரிய அநீதி. அப்போ எந்த ஒரு வழக்குக்கும் நீதியை வழங்கணும் அப்படின்னா அந்த நீதியை நிலைநாட்டணும், அந்த நீதியை நடைமுறைப்படுத்தணும், அதுக்கு தகுந்த வலிமை வேணும். அத்தகைய வலிமை உடையதாக காட்டினுடைய அரசனான சிங்கத்தோடு ஒப்பிடுறாங்க. இன்றைக்கி பல வழக்கில் நமக்கு தீர்ப்பு கிடைக்கும், ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட முடியாமல் வெறும் பேப்பரில் அந்த தீர்ப்பு வச்சுட்டு இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி அப்படி தான் தகுந்த இடத்துல, குடும்பத்தில் கூட அல்லது அரசியலில் கூட அல்லது எங்கே எடுத்தாலும் ஒரு தகுந்த நபர், அந்த பொறுப்பில் இருக்க நபர் ஒரு முடிவை எடுத்தால் அந்த முடிவை செயல்படுத்தக்கூடிய வலிமை இல்லைன்னா அதனால் ஒரு யூஸுமே கிடையாது. அப்போ எண்ணிய எண்ணியாங்கு செய்வர் எண்ணியர் திண்ணியராக பெறின். உலகத்தில் மிகச்சிறந்த செயல் எதுனா, என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வலிமை இருக்கணும். அந்த வலிமை என்பது உடல் வலிமை மட்டும் இல்லை, மன வலிமை. அப்படி உடல் வலிமையும் மன வலிமையும் உடைய ஒருத்தரை எடுத்துக்காட்டாக சொல்லணுன்னு இப்போ தாயார் காட்டினுடைய அரசன்னு போற்றப்படுகின்ற சிங்கத்தை சொல்கிறாங்க. அப்படி சிங்கத்துக்கு என்னெல்லாம் சிறப்பு அப்படின்னா, அதனுடைய சிறப்பு பண்புகள் எல்லாமே, அது சதா சாப்பிடாது, தேவையின மட்டும்தான் சாப்பிடும். சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா தன்னுடைய எதிரி யாராக இருந்தாலும் அதை எவ்வாறு அவற்றை வெல்லணுங்கிற உக்தியோ மன வலிமையோ உறுதியோ அது மற்ற தன்னுடைய இனத்தோட கூட்டமாக சேர்ந்து செயல்படுவதிலும் வலிமையுடையது, தோல்வியை சந்திக்காதது. எல்லா நேரத்திலையும் முடிவெடுத்து செயல்படாது,
முடிவு எடுத்துருச்சுன்னா அது செயலாக மாறாமல் நிற்காது. அப்படிதான் இங்க தாயார் சொல்றாங்க. இது விலங்கு தான், ஒரு காட்டினுடைய அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த இயற்கையினுடைய நீதியை முதல்ல அது கடைபிடிக்கணும். அப்ப இயற்கையினுடைய தன்மையை புரிந்து கொண்டு இயற்கையை முழுமையாக உள்வாங்கி கொண்டு இயற்கையினுடைய தன்மைப்படி தன்னை மாற்றிக்கொள்ளும் தகுதியுடையதுதான் சிங்கம். அதை சொல்றாங்க. மாரி மாதம் அப்படின்னா ஐப்பசி மாதம், அட மழை. பொதுவாக சிங்கம் அப்படின்னா வெத்த வெளியில் தேவைப்பட்டாதான் இந்த மாதிரி ஏதாவது குகையில் போய் கூடில் போய் படுக்கும். பொதுவாக வெட்ட வெளி சமவெளியில் தான் கிடக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிங்கம் மாறி ஐப்பசி மாதம் மட்டும் ஏதாவது ஒரு குகையில் போய் அப்படியே உறங்கி கிடக்கும். காரணம், இது குளிர்காலம், மாரிக்காலம். அதனால் அந்த காலத்தில் வெளியில் தன்னுடைய இறைக்காக மற்றதுக்காக தேடி அலையாமல் அப்படியே அடங்கி கிடக்கும், அப்படியே ஒடுங்கி கிடக்கும், அப்படியே அமைதியாக இருக்கும். அதனால் மாறி மலை முளைஞ்சல், இப்படி தொடர்ந்து கடுமையான குளிர்காலத்தில் பெய்கின்ற அந்த ஐப்பசி மாத காலத்தில் அப்படியே மண்ணி கிடந்துடங்குமா, கொஞ்சம் கூட தான் இருக்கிற மாதிரியே தெரியாமல் அவ்வளோ அடங்கி ஐம்பலன் ஒடுங்கி அப்படியே மண்ணி கிடந்து உறங்கும், இருக்கதே தெரியாது. தனக்குரிய சூழல் வரும் வரைக்கும் அது செயல்படவே செயல்படாது, அப்படியே அமைதியாக கிடக்கும். பார்க்கடலில் பைந்து ஐந்து தலையுடைய பாம்பின் மீது அப்படியே படுத்து உறங்கக்கூடிய பரமனும் இப்படியே பார்த்தா அமைதியாக தமோகுணத்துடைய உச்சகரத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட காலத்தில் இதை செய்யணுன்ற ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது அவ்வாறே அப்படியே செய்யப்படும் என்பது தான் இங்கே சொல்லுகின்ற ரொம்ப முக்கியமான விஷயம். தூங்குற மாதிரி இருப்பார், செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சிடும். அப்படி இந்த சிங்கமும் அப்போ இயற்கையினுடைய இந்த காலம் தான் செயல்படுவதற்கு உகந்த காலம், அதனால் அந்த காலத்தில் ஒரு குகைக்குள்ளே போய் அப்படியே அழகாக அப்படியே அமைதியாக இருப்பது போல இல்லாமல் உறங்குவது போல, என்ன சாக்காடு போல் அப்படி கிடக்குமா, மண்ணி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். அறிவுற்று ஒரு விஷயத்தை செய்யணும்னு முடிவு பண்ணி அப்படியே தீர்மானம் எடுத்து அறிவுற்று அப்படி தூக்கத்திலேருந்து கிளம்பி எழுந்ததுன்னா அறிவுற்று தீ விழித்து அவருடைய கண்கள்லேருந்து ஒரு நெருப்பு பொறி பறக்குமா, ஒருத்தனுடைய செயல்பட பார்த்தா அந்த கண்ணு தெரியும் அப்படின்வாங்க. அப்படி ஒரு கண்ணில் ஒரு உறுதி, தான் செயல்படணும், தனக்குரிய பசி, தனக்குரிய உணவு, தான் விஷயத்தை செய்யணும் அப்படின்னா அப்படி அறிவுற்று அப்படி எழுந்த உடனே அதனுடைய அந்த எழுச்சி ரஜோகுணம்னா அப்படி செயல்திறனுடைய குணமாக மாறும். செய்யணும்னு முடிவு பண்ணிட்டால் எந்த விதமான மாறுபட்ட சிந்தனை இல்லாமல் செய்யணும். எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அப்படி இது வரைக்கும் சும்மா அப்படி மன்றி கிடந்த இந்த சிங்கம் இப்போ விஷயத்தை செய்யணும்னு அப்படி அறிவுற்று, இது வரைக்கும் அப்படியே மதிமயங்கி கிடந்த அந்த சிங்கம் அப்படி அறிவுற்ற உடனே தீ விழித்து கண்களில் நெருப்பு பூரி பழக்கிற மாதிரி அப்படி எழுந்து நிற்குது. வேரி மயிர்பொங்க தன்னுடைய கழுத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த முடியெல்லாம் அப்படி சிலுத்து அப்படி ஆடி அப்படி புரண்டு அப்படி நிற்குதான். எப்பாடும் போந்து தறி, இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் திரும்பி அப்படி போய் வந்து போர்ந்து உதறி உடம்பெல்லாம் அப்படி சிலுத்துக்கிட்டு அப்படி அப்படி கர்ஜித்து அப்படி நிற்குது. போர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து, அது வரைக்கும் ஒன்றுமே இல்லாத ஜட மாதிரி கிடந்தாது, அப்படி சும்மா அப்படி தன்னுடைய இரண்டு கால்கள் அப்படி எடுத்து வச்ச உடனே அதை பார்க்குற அழகு இருக்க அப்படி ஒரு நிற்குதான் சிங்கம் போல ஏறு நடை அப்படின்னா தோள்களை விரித்து நிற்கக்கூடிய சிங்கம் அப்படி மூறி நிமிர்ந்து அது முழக்கமிட்ட 8 கிலோமீட்டருக்கு அந்த ஒலி கேட்குமா, அப்படி எப்படிப்பட்ட சத்தருக்கு பாருங்கள். இது வரைக்கும் இருந்த இடம் தெரியல, இப்போ அந்த கரெக்டாக மழை காலம் முடிஞ்சிடுச்சு, அதுக்கு உணவு வேணும்னு முடிவு பண்ணிடுச்சு, உடனே அது விரிவிற்று அதனுடைய தமோ குணத்திலிருந்து விடுபட்டு அப்படியே ரஜோகுணம்னா முழுக்க முழுக்க செயலாற்றும் திறன் உடையதாக மாறுது. உடனே தன்னுடைய உடம்புலாம் செலுத்துக்குது, கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் அப்படியே செலுத்து நிற்குது, அப்படி முன்னங்கால்களை எடுத்துகிட்டு அப்படி எழுந்து நிற்குது. இப்படி ஒரு கர்ச்சனை போடுது பாருங்கள், 8 கிலோமீட்டர் கேட்குமா அப்படி நிற்குது. அப்படிப்பட்ட சிங்கம் என்னென்னா இயற்கையை புரிந்து கொண்டு இயற்கை தனக்கு சாதகமாக இல்லைன்னா அப்படியே உறங்கி கிடந்த சிங்கம், அந்த இயற்கை தன்மையை புரிந்து கொண்டு இப்போ நமக்கு சாதகம் நினைச்ச உடனே முடிவுபட்டு அப்படி எழுந்து நின்றுச்சுன்னா இனிமே அது செயலாகத்தான் மாறும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு எடுப்பதற்கு முன்னாடி எத்தனை முறை யோசிங்க, அமைதியாக இருங்க, ஆனால் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அந்த செயல்படுகின்ற நேரம் அப்படி வெறித்தனமாக மாறுபாடு சிந்தனை இல்லாமல் ஒரே இலக்கோட ஒரே கோலோட செய்தே தீர்வுன்னு இடைவிடாத அதே சிந்தனையாகவும் தப்பாத அந்த சிந்தனையாகவும் இருக்கணுமா. அப்படிப்பட்ட சிங்கமாக நீயும் சிந்தித்தது போதும் கண்ணா, உன்னுடைய சிங்காசனத்தில்
எப்படி அந்த சிங்கம் கர்ச்சித்து வந்து நின்னா, சிங்கம் என்ன நினைக்குதோ அது நடக்கும். அந்த மாதிரி நீ நாங்கள் வந்த காரியம் என்னன்னு ஆராய்ஞ்சிச்சிட்டினா அதனுடைய காரணம் என்னன்னு புரியும். அந்த காரணத்தை தீர்க்கக்கூடிய அந்த தீர்ப்பை கொடுத்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று தாயா கூப்பிட்றாங்க. அப்படி சிங்கமாக வந்து நின்ற பெருமாளுடைய அவதாரம் நரசிங்க அவதாரம். பிரகலாதன் அப்படியே தன்னுடைய அப்பா இரணியன் கசிபு ஆணவத்தினுடைய அலட்சியத்தினுடைய அகங்காரத்துடைய உச்சத்தில் தானே கடவுள்னு சொல்கிறான். அப்போட பரவாயில்ல, அரியின் ஒரு கடவுள் இல்லவே இல்லைங்கிறான். அப்பவும் பரவாயில்ல, தன்னுடைய மகனுடைய இந்த நம்பிக்கையை அவன் ஏற்க தயாரல்ல. அப்பவும் பரவாயில்ல, பிரகலாதனை கொல்லணும்னு நினைக்கிறான். அப்போ கூட பரவாயில்ல, பிரகலாதனுடைய கடவுளை கொல்லணும்னு நினைக்கிறான். அங்கே தான் ஆபத்து வருது. தன்னுடைய பக்தனுக்கு ஒரு துயரம்னாலே தாங்க முடியாத தவித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளுக்கு தன் பக்தனுடைய அப்பாவாகிய இரணிய கசுவை செய்கின்ற அட்டுழியத்தெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த பொருளுடைய உச்ச கட்டத்துக்கு போகிறான். அவனுடைய ஞானம் வருது. என்ன அப்படின்னா பிரகலாதனை பார்த்து கேட்குறான், உன்னுடைய கடவுள் இந்த தூணில் இருக்கிறானா என்று தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கதாயத்தை கொண்டு அப்படி தூணை உடைக்க அந்த வினாடி பிரகலாதனுடைய நம்பிக்கையினுடைய பாத்திரமாக அப்படியே பெருமாள் அவதரிக்கிறார். இரணியனுடைய ஆணவத்தை அகங்காரத்தை அவன் பெற்ற வரத்தின் வழியாக தன்னை சாகடிக்க முடியாதுன்னு நினைச்ச அவற்றையெல்லாம் அழித்து அவனை அழிக்கக்கூடிய அவதாரமாக நரசிம்மன் தோற்றுகிறார். அதனால்தான் சொல்லுவார், நம்புவோனுக்கு அவன் நாராயணன், இரணியனுக்கு தான் அவன் அழிக்கும் கடவுளான நரசிம்மம். அப்ப இந்த நரசிம்ம அவதாரம் என்பது இரணியனுக்காக வந்தது, ஆனால் பிரகலாதனுக்காக வந்தது அந்த ஸ்ரீமன் நாராயணன். அப்படி நினைத்த காரியத்தில் உடனே அந்த பிரகலாதன் தோன்றி நினைத்த உடனே பிரகலாதனுடைய அந்த ஆழ்ந்த நம்பிக்கைக்குரிய இறைவனை சிதைக்கணும்னு நினைச்ச அந்த வினாடி தோன்றிய அந்த நரசிம்மனும் இப்படி தான் இதுவரைக்கும் அமைதியாக உறங்கி கடந்த அந்த சிங்கம் இப்போ தூணில் தட்டி எழுப்பின அடுத்த வினாடி அப்படி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு எல்லா பக்கமும் அப்படியே திரண்டு அந்த கோபத்தின் உச்ச கட்டத்தில் கண்ணெல்லாம் தீ பொறி பறக்க இரணியனை கொன்ற பிறகும் அவருடைய கோபம் தனியாமல் உச்சத்தில் நிற்கிறாராம். அப்போது நாரதெல்லாம் வந்து பிரகலாதனை பார்த்து இந்த ஸ்ரீமன் நாராயணனுடைய கோபத்தை தணிவதற்காக பிரகலாதா நீ பாடுன்னு சொல்ல, அப்படி பிரகலாதன் பாட 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 இந்த ஸ்ரீமன் நாராயணன் இப்படி நரசிம்மமாக இருந்த அவன்தான் நாராயணனாக சாந்தமடைந்தாராம். அதுபோல இப்போ நீயும் ஒரு முடிவு எடுத்து எங்களுடைய வினைகளையெல்லாம் அழிப்பாயாக என்று தாயார் வேண்டுகிறாங்க. இப்போ ஒரு அரசன் அப்படின்னு ஒன்ன தன்னை நோக்கி வந்த அந்த பிரச்சனைக்குரிய குடிமக்களுடைய காரியத்தை புரிந்து கொண்டு அந்த காரியத்தின் வழியாக அவனுடைய காரணத்தை புரிந்து கொண்டு செயல்படணும். இப்போ காரியம் என்ன, உன்னை நோக்கி வந்திருக்காங்க, என்ன காரணம் அது இறைவனுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் நாம் என்ன பண்ணோம்னா கோயிலுக்கு போகிறது என்ன அப்படின்னா ஏதோ ஒரு சங்கடத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நீ கோயிலுக்கு போகிறீங்கன்னா கோயிலுக்கு போய் இறைவனை வணங்குவதனுடைய அந்த காரியத்தினுடைய காரணம் என்ன என்பதை நம்ம சொல்ல வேணாம். எல்லாம் இல்லை பரம்பொருள் இயல்பான அறிவுக்கு தெரியாதா? அதனால தான் தாயார் சொல்லுவாங்க, நான் வந்திருக்க காரியம் என்ன அப்படின்னா உன்னுடைய அடியவன் நான் என்பதற்காக வந்தேன். அடியவனுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டியது அந்த ஆண்டவனுடைய பொருள். அதனால் கோயிலுக்கு போவதுங்கிற காரியத்தை மட்டும்தான் நம்ம செய்யணும் இல்லையே, அந்த காரியத்துக்கு தேவையான சரியான காரணத்திற்கான மருந்தை அவன் அறிவான். எல்லா காரியத்துக்கு அடிப்படையே காரணம்தான், பிறப்பு என்கின்ற இந்த காரியத்துக்கு காரணம் வினைத்தொகுதி என்கின்ற காரணம். அப்போ நான் உன்னை வந்து அடைந்தோ உன் திரு அருளை பெறுவதற்காக உன் திருவடிக்கீழே இப்படி பங்கமாய் நிற்கிறோங்கிற அந்த காரியத்தை மட்டும் ஏன் வந்துன்னு ஆராய்ந்து அதற்கேற்ற காரணத்தை களைத்து அருள்வாயாக என்று தயார் வேண்டுகிறாங்க. இந்த காரியத்தை பார்த்து காரணத்தை புரிந்து கொள்ளாமல் ஒருத்தன் தீர்ப்பு கொடுத்தானே அது எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குங்கிறதுக்கு ரெண்டு உதாரணங்கள் சொல்லுவாங்க. ஒன்று கைகேயி. கைகேயி யார் அப்படின்னா கைகேயன் என்கின்ற அரசனுடைய மகள். தசரதன் ஒரு போரில் தோக்கக்கூடிய ஒரு சூழலில் அவனுக்கு உற்ற துணையாக இருந்த தசரதனுடைய வெற்றிக்கு துணை புரிந்தவங்க கைகேயி. அப்போ கைகேயிக்கு ஒரு நாடு ஆளுகின்ற திறமையும் அது மீது உள்ள ஒரு பற்றும் அடிப்படையாகவே உள்ள இருக்கு. என்னதான் கைகேயி மிக உயர்ந்த சாத்வீக குணமுடைய அற்புதமான குணங்கள் உணர்ந்த மெய் உணர்ந்தவளாக இருந்தால் கூட பற்றற்றவளாக இருந்தாலும் கூட ராமபிரான் மீது அளவு கடந்த பாசம் கொண்டவளாக இருந்தால் கூட மெய் உணர்ந்திருந்தால் கூட கைகேயிக்கு இன்னும் அந்த அவா உள்ள கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த நாட்டின் மீது ஒரு பற்று.
அதனால தான் வள்ளுவர் சொல்லுவார், துறவிகளுக்கு மெய் உணர்ந்த பிறகு கூட அவா அறுபடலனா மீண்டும் அந்த மெய் உணர்வு தாண்டி அந்த ஆசை தூண்டப்படும் அப்படின்னு. அப்போ கைகேயிக்கு அந்த அவா இருக்குது, நாட்டு மீது ஒரு அவா இருக்குது. இப்போது ராமபிரானுக்கு முடிசூட்டணும்னு சொல்கிறாங்க, விதி உள்ளே வருது. என்ன விதி அப்படின்னா, ராவணன் கொல்லப்பட வேண்டும், அதுக்காக தான் இந்த மூலராமனுடைய அவதாரம். ராவணன் கொல்லப்பட வேண்டுமானால் ராமர் இங்கே முடிசூடாமல் இந்த இடத்துலேருந்து கழண்டு ராவணனை நோக்கி போகணும். அப்போ இந்த விதி உள்ளே வருது, யார் மூலமாக வருது அப்படின்னா, கைகேயியினுடைய தோழியாக கூணியின் வழியாக வருது. கூணியினாக வழியாக வந்து ஒரு காரியத்தை செய்யுது. காரணம் என்ன? ராமன் வெளியேற்றப்பட வேண்டும். இப்போ என்ன காரியம் நடக்குதுன்னா, கைகேயிக்கு இந்த நாட்டின் மீது ஒரு சின்ன அவா இருந்தது, அந்த அவாவை அவள் தூண்டுகிறான். நீ இந்த நாட்டினுடைய ராஜ மாதாவாக இருந்தால் என்ன ஒன்று செய்யலாம், ஒருவேளை கோசலை ராஜ மாதாவாயிட்டா நீ தானம் தர்மம் செய்யணும்னா கூட அவனுடைய அனுமதி வேணும். உன்னுடைய அந்த அரசாளுகின்ற அந்த உள்ளே இருந்த சின்ன அவா என்கின்ற அந்த அந்த இச்சையை அப்படியே அந்த மாதிரி தூண்டி விடுது. அப்படி அந்த இச்சையை தூண்டி விடுறதுனால கைகேயிக்கு லைட்டாக மனம் மாறுது. இப்போது ஒரு காரியம் நடக்குது. கைகேயி ஏற்கனவே தசரதனிடம் இந்த நாடை ஆளுகின்ற அந்த தகுதி என்னுடைய மகனுக்கு தான் வேணும்னு ஒரு வரம் வாங்கியிருந்தாங்க. கொடுத்த வரத்தை காப்பாற்றுன்னா மிகப்பெரிய பாவத்தை தசரதன் அடைவான். அப்போ தசரதன் கொடுத்த வரத்தை காக்காமல் இப்போ அந்த வரத்திலிருந்து கொடுத்த வாக்கிலிருந்து தவறுகின்ற வாய்ப்பு அவன் அறியாமல் ராமருக்கு பட்டாபிஷேகத்தை அறிவிச்சிடறான். சரியானா சரி, ஆனால் தவறு. ஏற்கனவே தான் கொடுத்த வரம் அப்படி ஒன்று கொடுத்தாச்சுன்னா அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தசரதனுக்கு இருக்குது. அந்த வரம் என்னென்னா, கைகேயினுடைய மகனுக்கு இந்த நாடாளுகின்ற உரிமையை தருவன் ஏற்கனவே வரம் கொடுத்தது தசரதன். இப்போ ராவணன் கொல்லப்பட வேண்டும், அதுதான் காரியம். அந்த காரியம் நடக்கணும்னா இப்போ ஒரு காரணம் பின்னாடி சூழ்ச்சி என்கின்ற விதி வழியாக அந்த காரணம் உள்ளே இயங்குது. அப்போ அடிப்படையாக கைகேயிக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற உரிமை ஏற்கனவே தசரதன் வரத்து மூலம் கொடுத்துட்டான். கைகேயி ஒரு நாட்டை ஆளுகின்ற தசரதனை காப்பாற்றுகின்ற வலிமை உடையவளாக, ஒரு நாட்டை பரிபாலிக்கக்கூடிய அந்த எண்ணம் உடையவளாக ஏற்கனவே இருந்திருக்கான். அப்போ இவ்வளோதான் மெய் உணர்ந்து மிக சுத்தமான தூய்மையான அப்படி உள்ளத்தோடு அந்த கைகேயி இருந்தாலும், மெய் உணர்ந்திருந்தாலும் அவா இருந்ததுனால இப்போ இந்த விதி கைகேயியை தூண்டுது. கூணியின் வழியாக விதி கைகேயியை தூண்ட அந்த காரணம் ராமரை அங்கிருந்து வெளியேற்றுகின்ற காரியமாக மாறுது. அப்போ இந்த காரியம் என்ன? ராமர் வெளியேற்றப்படுகின்றார். ஆனால் அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படின்னா, ராவணன் கொல்லப்பட வேண்டுமானால் ராமர் வரணும் முதல் காரணம். தசரதன் கொடுத்த வரத்தை காப்பாற்றலன்னா தசரதனுக்கு மிகப்பெரிய பாவம் வந்து சேரணும், அதனால் இந்த காரியம் நடக்கணும். தசரதன் கொடுத்த வரத்தை காப்பாற்ற வேணும்னா அதை ராமர் தான் செஞ்சாகணும், விட்டு கொடுக்கணும். அப்போ அந்த காரியம் நடக்கணும். இவற்றையெல்லாம் என்னன்னே புரிந்து கொள்ளாமல் பரதன் ராமர் காடுக்கு போயிட்டார்னு சொல்லிட்டதுனால ராமரையும் குற்றவாளி குண்டில் ஏற்றி வச்சு தான் அப்படி அம்மாலேருந்து எல்லாரையும் குறை சொல்லுவான். அது அவனுக்கு புரிந்த காரணம். அப்போ அங்கே நடந்த காரியம் என்னென்னா, விதி கூணியை தூண்டி கைகேயினுடைய அவாவை எழுப்பி இவற்றையெல்லாம் காரணமாக கொண்டு ராமரை வெளியேற்றுகின்ற காரியமாக மாறுகிறது. காரியம்தான் நமக்கு தெரியும், காரணம் கம்பனுக்கு தான் தெரியுமோ அப்படின்னு கம்பன் இவ்வளோ சூழ்ச்சி வச்சுருக்கான். அப்போ காரியத்தின் வழியாக காரணத்தை புரிந்து கொண்டு எவன் தரானோ அவன் தான் அரசன். அந்த காரணத்தை புரிந்து கொண்டதுனால ராமர் மூல ராமருக்கு அந்த காரணம் புரியுது. கைகேய திட்டலை கையெடுத்து கும்பிட்றான். காரணம், தன்னுடைய கடமையை அவள் நினைவுபடுத்துகிறாங்கிறது மூலராமருக்கு தெரியும். காரணத்தை புரிந்து கொண்டு, அம்மா பெற்றேன், நீ சொன்ன, இப்போவே இதோ கிளம்பிட்டேன்னு கிளம்பிட்டார். மற்றவங்களுக்கெல்லாம் ராமர் கைகேயிக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் ராமர் மட்டும்தான் தெரியும் தன்னுடைய உண்மையான காரணத்துக்கு துணை புரிந்தது கைகேயி தான் அப்படின்னு. இதே போன்ற ஒரு நிகழ்வு என்னென்னா, ராவணன் சபையில் உட்காண்டிருக்கான். சூர்பனகைக்கு ராமர் மேலே ஒரு பற்று, ராமர் மேலே ஒரு வெறி, ஒரு காதல், ஒரு தற்பான ஆசை. ராமரை அடைய வேண்டும் என்கின்ற சூர்பனகையினுடைய அந்த ஆசை சீரழிக்கப்படுகிறது.
அப்படி சீரழிக்கப்பட்ட அந்த சிதைந்து போன ஆசையோட சூர்ப்பனகை இப்ப நேரா போய் ராவணங்கிற ராவணனுடைய இச்சைங்கிற அவாவ தோன்றான். ராவணன் மிக உயர்ந்த தவம் செய்தவன், எல்லா உலகத்தையும் வென்றவன், மெய் உணர்ந்தவன் என்று போற்றப்பட்டா கூட அவனுக்கு காம இச்சை இன்னும் தீரலை. மெய் உணர்ந்தாலும் காமத்தினுடைய அவா அவனுக்கு அறுபடலை. அந்த காமத்தினுடைய இச்சை அவனுக்கு தீரலை என்பதை புரிந்து கொண்ட சூர்ப்பனகை அவனுக்குள்ள இருக்கக்கூடிய காமத்தை அப்படியே தூண்டி விடுறாங்க. எப்படி தூண்டி விடுறாங்க அப்படின்னா, இவளுக்கு ராமன் வேண்டுமா, அதனால் சீதா பிராட்டியை நீ அடைய வேண்டும், சீதா பிராட்டி மாதிரி ஒரு அழகுடைய பெண்ணை நீ அடையலைன்னா இந்த வாழ்க்கையே வீண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை அவள் சொல்கிறாளே, அதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை ராவணன் புரிந்து கொள்ளலை. காரணம், இப்போ ராவணனை கொல்வதற்கான அடுத்த விதி சூர்ப்பனகையின் வழியாக வெளில வருது. ராமரை வெளியேற்றுவதற்காக அங்கே ஒரு விதி, அது கூனியின் வழியாக கைகேயினுடைய அவாவை தூண்டி ராமரை வெளியேற்றியது. இப்போ ராவணனை அழிக்க வேண்டும்னா சூர்ப்பனகையினுடைய காமயிச்சை அது காரணமாக மாறி இப்போ ராவணன் இடத்துக்குள்ளே போய் ராவணனுடைய காமயிச்சையை தூண்டி இப்போ ராவணன் அழிக்கப்பட வேண்டும் என்கின்ற காரியத்திற்கு இந்த காரணம் என்னன்னு ராவணன் ஒரு வினாடி யோசிச்சிருந்தான்னா பிரச்சனை இல்லை. அப்போ காரியம் என்ன, அவள் வந்து சீதையை அப்படியே அழகால வர்ணித்து ராவனுடைய இச்சையை தூண்டுறா, ஆனால் காரணம் என்ன, அதுதான் ராவணன் செய்த தவறு. ராமர் காரணத்தை புரிந்து கொண்டார், கைகேயை வெறுக்கலை, அப்படியே மனதார வாழ்த்துட்டு வந்தார். ராவணனுக்கு காரணம் புரியலை, அப்போது சூர்ப்பனகனுடைய பேச்சை கேட்டு நம்பி தானும் தன் இனத்தையும் அழிக்க போகிறான். அப்போது ஒரு அரசனிடம் ஒருத்தர் ஒரு காரியமாக வந்திருந்தானா, அந்த காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அரசனுக்கு இருக்குன்னு இங்கே தயார் சொல்கிறாங்க. அப்படி தாயார் சொல்லுகின்ற இந்த காரியத்தை சூர்ப்பனகனுடைய வாயில் சொல்கிற மாதிரி கம்பன் எழுதுகின்ற அந்த வரிகள் பாருங்கள். தருவது விதியே என்றால் தவம் பெரிது உடையரேனும் வருவது வருநாள் அன்றி வந்து கை கூடவற்றோ. விதி ஒரு விஷயத்தை தரணும்னு நினச்சா அது கரெக்டாக தரும், அதுக்குரிய நாள் வரும்போது தரும். இனி என்னதான் தவம் செஞ்சுருந்தா கூட அது வருகின்ற அன்னைக்கு தான் வரும். இவ்வளோ நாள் நீ தவம் செஞ்ச, சீதை அடைவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு வான்னு சூர்ப்பனகை சொல்கிறா. உண்மையான விதி சீதையினுடைய மேல் இவன் பெறுகின்ற காம இச்சையின் வழியாக அவன் அழிவுக்கு இப்போ வந்துருச்சான் அப்படி அழகாக சொல்கிறார் கம்பன். இந்த விதி ராவணை நோக்கி வருதான். யார் வழியா, சூர்ப்பனகை வழியா. என்ன காரணம், இவன் அழிக்கணும். காரியம் என்ன, அவனுடைய இச்சையை தூண்டுகின்ற சூர்ப்பனகையினுடைய செயல். தருவது விதியே என்றால் தவம் பெரிது உடையரேனும் வருவது வருநாள் அன்றி வந்து கை கூடவற்றோ. ஒரு பது முகமும், பத்து முகம் இருக்கானது, கண்ணும் உருவமும் மார்பும் தோள்கள் இருபதும் படைத்த, அப்படியே இருபது தோள்கள் எல்லாம் படைத்த செல்வமும் எய்துவது நீ இனி என்றால், அவளை அடைந்த பிறகுதான் இப்படிப்பட்ட செல்வம்லாம் நீ அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு அவனுடைய இச்சை தூண்டுகின்ற இந்த சூர்ப்பனகனுடைய காரியத்தை புரிந்து கொள்ளும் தன்மை ராவணனுக்கு இல்லை. அதனால் காரியத்துக்கு பின்னாடி உள்ள காரணத்தை புரிந்து கொண்டு அருள்வது தான் உண்மையான இறைவன் என்கின்ற அரசன் என்கின்ற அந்த மூல பரம்பொருளுடைய செயல் என்று தாயார் இங்கே கண்ணனிடம் நினைவுபடுத்துகிறாங்க. இதையே நினைவுபடுத்துகின்ற நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம், ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அடியேன் அறியேனே. எனக்கு என்ன வேணும்னு நீ அறிந்து செய்வாய். அதனால் கோயிலுக்கு போய் உன் திருவருளை பெறுவதற்காக பங்கமாய் உன் பள்ளிக்கட்டிற்கீழே நிற்பதற்காக நாங்கள் வந்திருக்கக்கூடிய காரியத்தை ஆராய்ந்து அருளேலோர் என்று சொல்லுகின்ற தாயினுடைய இந்த பாசுரம், காரியத்தை மட்டும் நீ செய்ய, காரணத்தை இறை சிந்தனையே முடிவு செய்யும் என்பதுதான் நம்மாழ்வாருடைய பாசுரத்தினுடைய ஆழ்ந்த பொருளை திரும்ப சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு பாசுரம். மாறி மலை முளைஞ்சல் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர்ப்பொங்கும் எப்பாடும் போந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூ அண்ணா உன் கோயில் மேல் நின்றிங்கனும் சீரிய சிங்கா சனத்திருந்து காரி யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருளேயோர் என்பா.